feeling. Ooh. Tsunami வந்து எல்லாத்தையுமே அழிச்சிருச்சு. தலசவுன்னு அப்படி கேட்கறது ரொம்ப இனிமையா இருக்கு. ஹாய் கைஸ், நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்தமாங்க கேடிஎச் ஹாலிடேஸோடைய ஒரு பேக்கேஜில் தான் அங்கே வந்துட்டு போயிருந்தோம். இவங்களுடைய அந்த டிக்கெட் ப்ரைஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சீசனுக்கு தகுந்தாப்பில் மாறுங்கிறதுனால இவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது போக இந்த இமேஜில் நான் உங்களுக்கு வந்துட்டு போட்டுடுறேங்க. நீங்கள் இது போடணும்னு நினச்சிங்கன்னா ஃபர்தராக அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணி மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. ஹாய் கைஸ் எல்லாமே எப்படி இருக்குங்க? அண்ட் இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் ரோஸ் ஐலாண்ட் வந்துட்டு போகிறோம். நேற்றே வந்துட்டு ஒரு வண்டூர் பீச்சுக்கு வந்துட்டு போயிருந்தாங்க. நேற்றே சொல்லியிருந்த ரோஸ் ஐலாண்டுக்கு நாங்கள் வந்துட்டு போகிறோம்னு சொல்லிட்டு இப்போ காலைல மணி ஒரு கரெக்டாக 8:59 9:00 வச்சுக்கோங்களேன். இந்த ஏரியாவுக்கு நான் கிளம்பியாச்சு. சீக்கிரமாக எந்திரிச்சிட்டேன். ஒரு தூங்குற ஒரு மணி கிட்ட தாங்க தூங்கினேன். அந்த ஃபோனில் யூஸ் பண்ணி எல்லாம் செட்டப் பண்ணி முடிச்சுட்டு ஒரு மணிக்கு தூங்கினேன். எல்லாம் யூடியூப்லாம் பார்த்துட்டு என்னாச்சுன்னு தெரியல. ஒரு 5 மணிக்கெலாம் திருப்பி எந்திரிச்சிட்டேன். பார்த்தா 5 மணிக்கு எங்கெல்லாம் வெயில் வந்துடுதுங்க. என்னன்னே தெரில. 5 மணிக்கு நம்ம ஊரில் 4:30 மணிக்கு வந்து வெளிச்சம் வந்துருச்சுங்க. நல்லாவே வெளிச்சம் வந்துருச்சு. 5:30 மணிக்கு வெயிலே வந்துருச்சு. இந்த ஊரில் அப்படி டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் எல்லாருமே இப்போது ரோஸ் ஐலாண்ட் வந்துட்டு கிளம்பியாச்சு. அண்ட் ரோஸ் ஐலாண்டில் வந்து மேக்ஸிமம் நீங்கள் மூவிஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய படம் எடுத்திருக்காங்க ரோஸ் ஐலாண்டில் மட்டும். இங்கேருந்து அந்த பிளேஸுக்கு போவோங்க. அப்புறம் அங்கேருந்து அந்த ஐலாண்ட் தனியாக தான் இருக்கும். உங்களுக்கு இங்கே இருக்காது, ஜாயிண்டாக இருக்காது. அங்கேருந்து திருப்பி நம்ம போட்டில் போகிற மாதிரி தான் இருக்கும். போட்டில் போயிட்டு அங்கே பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம போகும்போது பார்ப்போம். என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அங்க ஜெயில் வந்து காலாபாணின்னு சொல்லி இருக்கு. ஏதோ லேடிஸ் ஜெயில், முந்தி பிரிட்டிஷ் காலத்துல. அது வந்து கோரல் ஐலாண்டு சொல்றாங்க. அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதுதான் மறந்துட்டு. நான் சொன்னாங்க அங்கதான் வந்து நம்ம போறோம். அங்க போயிட்டு அடுத்தது இன்னொரு ஐலாண்டுக்கு போறோம். வந்ததுலேருந்து கேரளா மாதிரி இந்த வியூ, அந்த வியூ, இது வந்து வேற மாதிரியே தான் இருக்கு. கேரளா மாதிரியே தான் இருக்குது. ஆனா கேரளா நம்ம ஊர்லேருந்து கொஞ்சம் பக்கம். இது வந்து ரொம்ப தூரம். இப்ப நாங்க ஒரு போட்ல போறோம். இந்த போட்ல போறோம் வெள்ளை கலர். இந்த போட் தான் ஃபெராரியா? சரி ஃபெராரின்னு கேட்டுச்சு. இந்த போட் தான் நாங்க போறோம். சாப்பாடு நம்ம கையிலேயே கொடுத்துட்டாங்களா? ஆமா, ஆக்சுவலா மத்தியானம் லஞ்ச் வந்து நமக்கு லெமன் ரைஸ் கொடுத்துட்டாங்க. ஏன்னா அங்க போய் சாப்பாடு இருக்காங்க, ஹோட்டல்ஸ் எல்லாம் இல்ல. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. மும்பைல போய் காஷ்மீர் போயிருக்கீங்களா? காஷ்மீர் போனீங்கன்னா சாலிமார் கார்டன் இங்க பார்க்கலாம். காஷ்மீர்ல சாலிமார் கார்டன் பார்க்கும்போது உங்களுக்கு 10 ரூபாய் காட்டுவாங்க. என்ன 10 ரூபீஸ்ல காஷ்மீர் சாலிமார் கார்டன் இருக்குது. அது ஏன்னா காஷ்மீர்ல 10 ரூபாய் காட்டினாங்கன்னா அந்தமான் வந்தோம்னா நாங்க 20 ரூபாய் உங்களுக்கு காட்டுவோம். காஷ்மீர் போனா எல்லாரும் மண்ணோட சொர்க்கம் சொல்லி 10 ரூபா பாருங்க. அந்தமான் வந்தியனா 20 ரூபாய்ல இன்னைக்கு தண்ணியோட சொர்க்கத்தை பாருங்க. அண்டர் வாட்டர் ஹெவன், தண்ணிக்குள்ள மிக அற்புதமான பவளை பாறைகள். அண்டர் வாட்டர் கோரல் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோரல் ஐலண்ட் நார்த் வே. இதனால பணத்துல வந்திருக்கு சார். இப்ப நம்ம 40 நிமிஷம் பிடிக்கும் அந்த ஐலண்ட்ல போயிட்டு. ரொம்ப ஐலண்டுக்குள்ள பாக்குறதுக்கு ஒண்ணு இருக்காது.
பார்த்தீங்கன்னா போட்டோட பேக் சைடு ஏறி வந்தாச்சுங்க. ஸோ நாங்கள் எங்கே ஏறணும்னா அந்த சைடு வந்துட்டு ஏறணும். இப்போ வந்து இந்த சைடு சும்மா பேக்களுக்கு வந்து என்ஜாய் பண்ணிட்டு வரோம். கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அவங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க நாங்கள் எங்கெல்லாம் போகிறோன்னு சொல்லிட்டு. அதை நீங்கள் முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் தூரம் கழிச்சு நேவி வந்துடும். அங்கே பில்டெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது வீடியோகிராஃப் பண்ணக்கூடாது. நாங்களும் லீகலாக அதை எதுவுமே பண்ணலை. அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஏரியா வந்துடும். ஜாலியாக நீங்கள் பின்னாடி என்ஜாய் பண்ணலாம். எங்கள் அங்கே அப்பா இங்கே இருக்காரு, அண்ணா எல்லாம் ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கார்னர் ஆஃப் த போட் இருக்குது, நீங்கள் வந்துட்டு சேஃபாக இருந்துங்க. உங்களுக்கு காட் பண்ணுறதுக்கு இங்கே 3 பேர் இருப்பாங்க. உங்களோட சேஃப்டிக்காக தான் அவங்க நின்று. நாங்கள் இந்த போட்டுடைய சைடில் நின்று அப்படியே போயிட்டுருக்கோம். ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு மிகப்பெரிய ட்ரீமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி வந்து சைடில் ஒரு போட் வியூ என்ஜாய் பண்ணிட்டு போகிறது. நான் வந்து கொஞ்சம் சேஃபாக தான் நிற்கிறேன், கொஞ்சம் சேஃபாக வந்து இப்படி தான் நிற்கிறேன். நீங்களும் வந்துட்டு சேஃபாக இருந்த மாதிரி போட் ரைடு வந்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆசை இன்றைக்கி நிறைவேறி இருக்குது. நான் இந்த எனக்கு பின்னாடி இருக்க வியூ இருக்கு இல்லைங்களா, இந்த தென்னை மரத்துலாம் ஃபுல்லாக இருக்குது, அப்படியே ஒரு ஐலாண்ட் மாதிரி செம அழகாக வந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி பிளேஸ்லாம் வந்துட்டு எப்பாச்சும் ஒரு நாள் தான் எனக்குலாம் சான்ஸ் கிடைக்கும். அண்ட் அடுத்து எப்போ கிடைக்கும் தெரியாது. ஸோ இந்த மாதிரி மூமெண்ட்ஸ்லாம் வந்து நான் அப்படியே கேப்ச்சர் பண்ணி வச்சுக்கிறேன். அண்ட் நீங்கள் யாராவது இதுக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் கீழே, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு போட்டில் இருந்தேன். போன தடவை மும்பை போன இந்த மாதிரி ஐலாண்ட் மாதிரிலாம் இருக்காங்க. அது சும்மா கிட்ட போய்ட்டு ஒரு சில போட்ஸ் இருக்கும், பார்த்துட்டு தெரியும் அந்த மாதிரி தான். பட் இங்கே வந்து நம்ம ஒரு ஐலாண்ட் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். நார்த் பைலட் அந்த ஐலாண்ட் போய் நாங்கள் கரெக்டாக போகிறோம். ஸோ இப்போ நார்த் பைலட் அப்படிங்கிற அந்த ஐலாண்ட் நம்ம கரெக்டாக போகிறோம். நீங்கள் டிஃபென்ஸ் வந்து உங்களுக்கு பேக்கில் இருக்குது, அதனால் அப்பப்போ உங்களுக்கு ஹெலிகாப்டர்ஸ்லாம் அங்கங்கே பறந்துட்டுருக்கு. பட் அதை நான் வீடியோவில் காமிக்கக்கூடாது, பிகாஸ் இட்ஸ் இல்லீகல். அதெல்லாம் நானும் காமிக்கலை. அண்ட் இந்த பீச் வியூ அண்ட் இப்படி நின்று அந்த காற்று வாங்கிட்டு போகிறது செம சூப்பராக இருக்குது. அண்ட் இன்னும் ஒரு சில ஷார்ட்ஸ் நான் வந்து உங்களுக்கு நான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் போட்டிருக்கேன். நான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க @viewsofrithik. ஏ தட்ஸ் இட் ஃபார் த வியூ. உங்களுக்கு நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ட்ஸ் டைம்லெஸ் எல்லாத்தையும் காமிக்கிற, நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம ஃபைனலாக போட் ஜானி முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அந்த ஐலாண்டுக்கு தான் வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு இதோட பேர் என்னங்க? ரோஸ் ஐலாண்ட். ரோசா போஸா ரோஸ் ஐலாண்ட். சரிங்க. ராஸ் ஆர்எஸ்எஸ் ராஸ் ஐலாண்ட் பேர் இருந்துச்சு. இப்போ வந்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஐலாண்ட்னு சொல்லிட்டு பேர் வந்து மாற்றிருக்கிறாங்க. ஓ, ஜாப்பனீஸ் பங்கர். இதில் என்ன பண்ணுவாங்க இதுக்குள்ளீங்க? உள்ள இடம் இருக்குவாங்க. பூரா தண்ணியாக இருக்கு போல நேத்தம். சார், ஆமாங்க, அது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இங்கேருந்தே உங்களுக்கு நான் வந்து காமிச்சது ஜாப்பனீஸ் பங்கர். ஆனால் இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா அந்த செவரு போட்டு? இது செவரு முன்னாடி கட்டி வச்சுருக்காங்க பாருங்க. பங்கர் இப்படி தான் இருக்கும், பங்கர்னால இப்படி தான் இருக்கும். இப்படி தான் இருக்கும் போல அட்டாக் பண்ணுவாங்களோ. உள்ளே அட்டாக் பண்ணுறது. இப்போ இங்கேருந்து டிக்கெட் வாங்கினீங்க, என்ட்ரி டிக்கெட்டு. ஸோ அதுக்கான ஃபீஸ் எவ்வளோங்க? ஸோ இங்கே உங்களுக்கு வந்துட்டு ஃபைன் இருக்குதுங்க. விசிட்டர்ஸ் ஃபீ 30 ரூபா, 30 ருபீஸ். அதுபோக ஃபைனுங்க. ஸோ அங்கே பாருங்கள், உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஃபைன் இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து அனிமல்ஸ் நீங்கள் ஃபீட் பண்ணக்கூடாது. செகண்ட் வந்து நீங்கள் குப்பை போடக்கூடாது. தேர்டு வந்து கோகனட், இங்கே இருக்க தேங்காய் நீங்கள் எடுக்கக்கூடாது. இருந்தால் 100 ரூபா ஃபைனு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேடாக பிஹேவ் பண்ணிங்க, அதுக்கு தனியாக. ஸ்விம்மிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனு. ஸ்மோக் பண்ணிங்கன்னா ஃபைன். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால், நீங்கள் ஆல்கஹால் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு தனியாக ஃபைன் இருக்குது. அண்ட் வேஸ்டேஜ் ஆஃப் வாட்டர், வாட்டரை வேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபைன் இருக்கும். இப்போ வந்து நம்ம டிக்கெட் எல்லாமே எடுத்து முடிச்சாச்சுங்க. ஒரு டிக்கெட் வந்துட்டு 30 ரூபான்னு உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். இங்கே வந்துட்டு அவங்க சொல்லியிருக்க அந்த திங்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்க, மீறி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபைன் போட்டுருவாங்க. நிறைய மான் இருக்குது, இதுக்கு நீங்கள் வந்து ஃபீட் பண்ணக்கூடாது. சாப்பாடுலாம் கொடுக்கக்கூடாதுங்க. தொட்டு பார்த்துக்கலாம், பட் அதை ஹர்ட் பண்ணக்கூடாது. ஆல்சோ அதுக்கு ஃபீட் பண்ணக்கூடாது, சரிங்களா? ஃபீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 100 ரூபா வந்து ஃபைன் இல்லைங்களா? அது மட்டும் இல்லைங்க, பாருங்க இன்னும் எத்தனை மான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பா. அப்படி முன்னாடி போய் பார்ப்போம் வாங்க. இதுக்குள்ளே போயிடுச்சு. நீங்க அப்படி ஃபீட் பண்ணக்கூடாது, மீறி பண்ணீங்கன்னா ஃபைன். இதுதான் பாவம். நேற்று நம்ம பீச் போய் சின்ன குட்டி வாத்தம் பார்த்தீங்களா? சாரி ப்ரோ.
இதோட கம்மா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இப்படி. எல்லாம் வயசாயிருச்சம்மா நிறைய எவ்வளோ இது இடிச்சிரும். போ ஒன்றும் பண்ணது போ தங்கம், நான் எதுவும் பண்ண மாட்டேன். ராக்கி கொஞ்சம் மாதிரி தான் நானும் புலைட்டேன். இங்கே 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 நிற்கிது பாருங்க, இது விட்டு குத்திரும்போ. ஏங்க எங்கள் அப்பா பேசினாங்க ப்ரோ, இடிக்கக்கூடாது, நான் ஹர்ட்டும் பண்ண மாட்டேன், நீங்களும் நான் ஹர்ட் கடிக்க வருது. அது அந்த மானுக்கு வந்து சும்மா ஜஸ்ட் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணான்ட்டோம். கொஞ்சம் ஃபோட்டோஸ் கூட எடுத்துருந்தா அந்த ஃபோட்டோ எல்லாமே நம்ம இன்ஸ்டாகிராமில் போட்டுடலாம், நீங்கள் போய் அங்கே பார்த்துக்கோங்க. ப்ளஸ் என்னை ஃபாலோ பண்ணிடுங்க, நிறைய அப்டேட்ஸ் நான் வந்து கொடுக்குறேன். அடுத்தடுத்து எங்கே போகிறேங்கிறது வந்து அங்கே நான் அப்டேட்டில் வச்சுருப்பேன். இப்போ வந்து இங்கே ஒரு செட்டப் நடந்துட்டுருங்க, நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, மினிஸ்டர் வராதுன்னு சொல்லிட்டுங்க. ஸோ அவர் வரனால இந்த மாதிரி லைட்டிங்லாம் போட்டு ஒரு ஸ்டேஜ் மேலே செட்டப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் வந்து நம்மளுக்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா, என்னெல்லாம் கேம் ரெஸ்ட்ரிக்ஷன் அது வரவே கூடாது. அந்த மாதிரி வச்சுருந்தாங்க, நமக்கு இன்றைக்கி பர்மிஷன் கொடுத்துட்டாங்க, அதே தள்ளி போட்டாங்களா. ஓ, போஸ்ட்போண்ட் ஆயிடுச்சு, அதனால் நம்ம இப்போ வந்து சுற்றி பார்க்க வந்திருக்கோம். பட் இருந்தாலும் இங்கே ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் வந்து ரெஸ்ட்ரிக்டடாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு செட்டப் போயிட்டுருக்கு, நம்ம ஜஸ்ட் கிட்ட போயிட்டு திருப்பி வந்துடுவோம். எந்த மினிஸ்டர்னு சொல்லி ஐடியா இருக்குங்களா, யார் வராங்க? அமித்ஷா. அமித்ஷா சார், ஓகே. ஸோ இதுதான் அந்த ஸ்டேஜ் செட்டப். இன்னும் கொஞ்ச நாளில் வந்து ஃபுல்லாக ரெடியாகி அவர் வருவார். அண்ட் என்ன மீட்டிங் போகுதுன்னு எனக்கு கரெக்டாக ஐடியா தெரியாதுங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குமே சொல்லிட்டு தான் நாங்கள் காமிக்கிறோம். டெய்லியும் நம்மளுக்குலாம் எப்படி சொல்கிறது, அந்தமான வீடு இருந்துச்சுன்னா டெய்லி கண்டென்ட்டு, டெய்லியும் வந்துட்டு விலாக் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். நம்ம இப்படியே முடிச்சுட்டு அப்புறம் அங்கே போய் சுற்றி பார்த்து திருப்பி அவங்ககிட்டயே போயிடலாம். This a layup, this a rebound, then it's driving, chasing with the fade, not the air, my hands rocking. When I link with ballpoint, you know it's not, not, not. இந்த லொக்கேஷன் இருக்குது பார்த்தீங்களா, காக்கா காக்கா படத்தில் இந்த அந்த உயிரின் உயிரை சாங்கில் வந்து இந்த லொக்கேஷன் வந்துட்டு காமிச்சிருப்பாங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க வந்து இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ரொம்ப லக்ஸுரி லைஃப் வந்துட்டு வாழ்ந்துருக்காங்க, ஸ்விம்மிங் பூலு, பெரிய பெரிய பங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐலாண்டில் வந்துட்டு வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு சுனாமி வந்து அது எல்லாத்தையுமே அழிச்சிருச்சு, அழிச்சதுக்கப்புறம் எல்லாருமே போயிட்டாங்க இல்லைங்களா. அவங்க முதல் போயிட்டாங்க, அதுக்கப்புறம் தமிழ்நாட்கள் இங்கே இருந்தாங்க. சுனாமி இப்போ தானே வந்தது, சுனாமி ரீசெண்டாக தான் வந்து இது எல்லாமே அடிச்சுட்டு போச்சு. அப்போ இங்கே இருக்க ஸ்விம்மிங் பூல் மேக்ஸிமம் ஹவுசஸ் வந்து லைக் எப்படி சொல்கிறது அழிஞ்சிருச்சு. அவங்க என்னென்ன வச்சுருந்தாங்க, ப்ரிண்டிங் ப்ரெஸ், இது வந்து ப்ரிண்டிங் ப்ரெஸ்ஸாக இருந்திருக்கு ஓ அவங்க காலத்தில். அப்புறம் இது வந்து பவர் ஹவுஸாக இருந்திருக்குது இந்த பில்டிங். இப்போ இந்த பூல் அங்கே இருக்குது. ஓ வாங்க அப்படியே பார்ப்போம். அப்படியே இப்போ அப்பா சொல்கிற மாதிரி இதுதாங்க, பிரிட்டிஷ்காரங்க இருக்கும்போது இந்தந்த பில்டிங்லாம் வந்து இப்படி தான் இதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்துருக்கு. ஸோ இது வந்துட்டு பவர் ஹவுஸாக வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்துருக்குறாங்க. இதுதான் அப்போ அந்த கிளைகள்லாம் பாருங்க, எப்படி அந்த பில்டிங் மேலே ஏறி அதை வந்துட்டு அப்படியே சுற்றிருச்சு போல. அப்புறம் அந்த இது வந்துட்டு உங்களுக்கு பேக்கரியை வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்துருக்கேன். ஸோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கு அந்த பில்டிங் ஸ்ட்ரக்சரு, அந்த கல்லோட டிசைன்லாமே பார்த்துருந்தா. இப்போ நம்ம அந்த பவர் ஹவுஸ்க்குள்ள நம்ம வந்துட்டு போகிறோம். இங்கே அந்த பவர் சப்ளை எல்லாம் போகும். இந்த அரண்மனையோட ஹிஸ்ட்ரி உனக்கு தெரியுமா? ஹிஸ்ட்ரி என்ன வரலாறு தானே. ஃபஸ்ட்டு வந்து நல்லா நீட்டாக எப்படி இருந்திருக்கும், இயங்கிட்டு இருந்த உடனே சுனாமினால் எல்லாமே டிஸ்ட்ராய் ஆச்சுங்க பாருங்க. அந்த பழசு அவங்க யூஸ் பண்ணது தான் நினைக்கிறேன் எல்லாமே இங்கே வந்துட்டு இருந்துருக்குது. ஸோ நம்ம தமிழர்கள் கூட இங்கே வந்திருக்கிறாங்க. அண்ட் இப்போ இது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றிட்டாங்க பாருங்க. இந்த ஆலமரம் வந்து போய் அப்படியே வளர்ந்துருக்குதுலாம், அப்படியே செவுத்தோட போய் ஒட்டிடுச்சு இந்த ஆலமரம்லாம். இதெல்லாம் இடிக்க கூட கூட முடியாது, அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங். இதோட வேர்லாம் பாருங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு, அந்த நேச்சரை வந்துட்டு கடைப்பிடிக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே வைப்பாங்க. அப்புறம் அங்கே வந்து பேக்கரி, அந்தந்த காலத்தில் வந்து என்னெல்லாம் என்னவா வந்து இந்த பில்டிங் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு இந்த பேரில் எழுதியிருக்கோம். ஸோ இது வந்து என்னென்னா பேக்கரி, அந்த காலத்துக்கு பேக்கரி எப்படி இருக்குன்னு சும்மா போய் பார்ப்போம். இது என்ட்ரன்ஸு, உங்களுக்கு மேலே அந்த டிசைன் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தாங்க அந்த பிரிட்டிஷ் இன்றைக்கும் அந்த லண்டன்லாம் போனீங்கன்னா அந்த மாதிரி டிசைன் இருக்கும். ஓ சுனாமியோட எஃபெக்ட் என்ன லைட்டாக ஃபீல் பண்ண முடியுது, எந்த அளவுக்கு வந்து அது அந்த அளவுக்கு பவராக இருக்குதுன்னு சொல்லி. வரங்க அண்ட் இது வந்துட்டு ஸ்விம்மிங் பூலாக வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்துருக்காங்க. பட் இன்னும் அந்த ப்ளூ கலர் அதெல்லாம் இருந்திருக்குது. ஸோ இதோட ஹிஸ்ட்ரி இங்கே எழுதியிருக்காங்க பாருங்கள், ஹிந்தியில் எழுதியிருக்காங்க, இங்கிலீஷ்லேயும் எழுதியிருக்கிறாங்க. ஸ்விம்மிங் பூல் இந்த பிரிட்டிஷ்காரங்க யூஸ் பண்ண ஸ்விம்மிங் பூல். ஆ
இப்போ நாங்கள் வந்துட்டுங்க அந்த பேட்டரி கார் வந்துட்டு எடுத்துகிட்டு அப்பானால் நடக்க முடியல, என்னாலையும் நடக்க முடியல, நான் அப்பாவோட சோம்பேறி ஆகிட்டேன். ஸோ அதனால் பேட்டரி காரில் போனேன். கைடு பா, இஸ் தேர் எனி கைடு ஃபார் அஸ்? தமிழ் கைடு, ஒரு ரிட்டன் டைம் தமிழ் கைடு. ஓ ஓகே பை, ஓகே பை, ஓகே. ஸோ நாங்கள் ரிட்டன் தான் எங்களுக்கு ஒரு தமிழ் கைடு வருவாங்க, அப்போ வந்து உங்களுக்கு நாங்கள் டீட்டெயிலாக சொல்கிறேங்க. அந்த வியூ பாக்ஸ் ஈகிள், 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 ஈகிள் நல்லா கழு இருக்கா? வாட் இஸ் திஸ்? அந்த காலத்துல போட்டோ அட்டாச் பண்ணிருக்கோம், பிரிட்டிஷ் காலத்துல வந்து எப்படி இருக்குமோ அது போட்டோ ஹிஸ்டரி போட்டு எழுதியிருக்காங்க. எங்க அப்பா தான் வந்து போதும், நீ ஒரே இடத்துல ரொம்ப இது பண்ற, நான் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நிறைய காமிக்கலான்னு சொன்னாரு. சரி அதுக்கு என்னங்க பண்ற, நடக்க முடியாது போயிருமோங்கிற பயத்துல கடைசிங்க பேரு எங்களுக்கு 12 தானே இதுங்க, 11:47 ஆயிடுச்சு. 15 மினிட்ஸ்ல எப்படி நாங்க மேக்ஸிமம் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் சுற்றி காமிச்சிடறோம். இது வந்து ட்ரூப்ஸ் பேரக், இது வந்து அந்த ட்ரூப்ஸ், அதாவது அந்த மிலிட்ரி இது, அந்த இங்கே தான் இருப்பாங்க அந்த காலத்தில். லெஃப்ட் சைடு பாருங்க, இவ்வளோ பெரிய ஸ்லோப்புங்க, இறங்கணும் அவ்வளோதான், விழுந்தோன்னா. ஆனால் இங்கே பாருங்க, இந்த எல்லா பில்டிங்லேயும் நீங்கள் நோட்டி பார்த்துருக்கீங்களா, அந்த ஆலமரம் வந்து அது போய் சுற்றிடுச்சு. இது நான் ஃபோட்டோ எடுத்துருக்கேன், இது எனக்கு அண்டர் கிரவுண்டா? எனக்கு பயம், அமைச்சர் கொஞ்சம் பீதியான காடு தான் போல இருக்கிறது, பாதையை மறந்து விடாதீர்கள் ஐயா. இப்ப வந்து ஏதோ ஒரு வியூ பாயிண்ட்க்கு நம்மள கூட்டிட்டு வந்திருக்காங்க போல. இப்போ இந்த ரோட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த லைட் ஹவுஸ் வந்து நல்லா தெரியும் சொல்லியிருக்காருங்க அந்த பையா. அதனால நாங்கள் அப்படியே கீழே போய் பார்த்துட்டு வரோம். சைனல் சென்டேனியல் ஆஃப் த சி. பாத்தீங்கன்னா எட்டர்னல் விஜின் ஒருத்தர் இருக்காருங்க. ஸோ அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா சைலன்ட் சென்டினல் ஆஃப் த சி அப்படின்னு சொல்றாரு. சென்டேனியல்னா பேசிக்காக என்னன்னா ரொம்ப ஒரு ஹீலர் மாதிரி, ஒரு கிங் மாதிரின்னு சொல்லாங்களா, ரொம்ப ஒரு ஸ்பெஷல் மற்றவங்களை விட. ஸோ அவங்களுக்காக தான் வந்து இதை வந்து டெடிகேட் பண்ணி கட்டியிருக்காங்க, அவங்களுக்காக ஒரு மெமரிஸ்க்காக கட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம். எப்படி ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் நடத்துல ஃபார் பால் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்படியே கேமரா டில்ட்டாக ரெண்டு கார் பிரிவு, அந்த மாதிரி அவருக்கு வந்துட்டு இந்த பிரிட்ஜை வந்துட்டு கட்டியிருக்காங்க. சூப்பரான ஒரு லொக்கேஷனாக இருக்குது, இங்கேருந்து ஒரு ஐஜி போஸ்ட் எடுக்கலாம். அண்டு சொன்ன மாதிரி வந்து ரொம்ப கிளியராக இருக்குது, நீங்கள் கப்புள்ஸாக வந்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம், அண்ட் நீங்கள் அவங்க ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக வந்துட்டு என்ஜாய் பண்ண முடியும். எப்படி இருக்குங்க பிளேஸ், நல்லா இருக்குங்களா? இந்த அலசவுன்னு அப்படியே கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்குது. ஸோ அதாங்க நார்த் பை ஐலாண்ட், அந்த லைட் ஹவுஸ் தெரியுது இல்லைங்களா, வந்தோன்னே அந்த பையா சொன்னார் அங்கே போனீங்கன்னா உங்களால் அந்த லைட் ஹவுஸ் நல்லா பார்க்க முடியும்னு சொல்லிட்டு. அந்த 20 நோட்டில் வந்து அந்த ஐலாண்ட் தான் வரும் உங்களுக்கு. இடிஞ்சு விழுந்த பாறை அதை கட் அடி ஸ்ட்ரைட்டாக இருக்கு பாருங்க. சரி கேமரா கீழே போட்டு போய் கண்ட முடியல. இதில் பில்டு பண்ணி பில்டு பண்ணி பாண்டிச்சேரியில் ஒரு இடம் இருக்குது. இங்கு அந்த மேல அந்த பாறையில் ஆமாம், அங்கே 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 எஜ்ஜு நண்டு கிரேட் எஸ்கேப்பு. அதுதான் லைட் ஹவுஸ் இங்கே பாருங்க, அங்கே ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது, அது வந்து ஒரு அபேடன்ட் லைட் ஹவுஸ். திருப்பி ரீபில்ட் பண்ணியிருக்காங்க போல், ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் திருப்பி ஏன் ரீபில்ட் பண்ணாங்களோ என்ன விஷயங்களுக்கு தெரியல. ஆ அங்கே ஒரு போட் வருது பாருங்க, அது நேவி இதுங்களா? கலர்லாம் பார்த்தா அந்த சிமெண்ட் கலரு பார்த்து நேவி மாதிரியே இருக்குது. இந்த அந்த மாதிரி வந்தீங்கன்னா மறக்காம ரோஸ் ஐலாண்ட் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. எங்களுக்கே வந்து ஏதோ மினிஸ்டர் வர்றாங்கன்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க, வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நல்லவேளை போட்டு கிளம்பி பாதி தூரம் வந்ததுக்கப்புறம் பர்மிஷன் கிடைச்சி ஏதோ அவங்க வரது கேன்சல் ஆயிடுச்சு, கொஞ்சம் தள்ளி போட்டாங்க அப்படின்னு. பட் ரோஸ் ஐலாண்ட் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க, இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த இடம் பின்னாடி இருக்கிற லைட் ஹவுஸ் செம சூப்பராக இருக்குது இடம், உங்களுக்கு இந்த இடம் வந்து நிற்கிறதுக்கு அருமையாக இருக்கும். அது நீங்கள் ஒரு பேட்டரி காரில் வந்தீங்கன்னா கொஞ்சம் கால் வலிக்காது, அதனால் பேட்டரி காரில் வந்து கொஞ்சம் விட்டாங்கன்னா அங்கேருந்து ஒரு 800-150 படி இருக்கும், அதில் அப்படியே இறங்கி வந்தோம்னா இந்த இடம் இருக்குது. இங்கே வந்து நம்ம இந்திய சுதந்திரக்காக பாடுபட்ட நிறைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் வந்து அவங்களுக்காக நினைவு தூண் வந்து இது இது அப்படியே கட்டியிருக்கிறாங்க. பட் ஆனால் இது யாருன்னு தெரியல எனக்கு. எஸ் அவரோட ஃபேஸ் நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன், யாரா தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆமாம் யாராவது தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், உண்மையில எனக்கும் தெரியல, எனக்கு நாலேஜ் இல்லை. சரி வேணா யாராவது கேட்டு வேணா அந்த பையா கேட்போம், கேட்டு பார்ப்போம் பையா யார் பையன். இந்த ஃபோட்டோ அவர்கிட்ட காமிச்சு பையா யார் பையன்னு கேட்போம், அவர் சொல்லுவார்.
ஸோ கேஸ் அவ்வளோதாங்க, நாங்கள் வந்துட்டு ஃபைனலாக முடிச்சாச்சு. அண்ட் இப்போ போட்லேருந்து இடம் இல்லை, எல்லாம் ஒரே பிளேஸ் தான் உட்காருவாங்கன்னு பார்த்தாலும் மாறி மாறி உட்காந்துட்டாங்க. அதனால் சும்மா ஒரு ஜாலிக்காக உட்காந்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இந்த 20 ரூபா நோட்டில் வர அந்த ஐலாண்ட் இருக்குது இல்லைங்களா, நார்த் வே, ஐ மீன் நார்த் வே ஐலாண்ட் அங்கே இருக்குது இல்லைங்களா, அந்த ஐலாண்டுக்கு தான் வந்துட்டு இப்போ நம்ம போக போகிறோம். அதுக்கப்புறம் எங்கே போகிறோன்னு தெரில. அப்படி போகிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு நான் தனித்தனி வீடியோவாக போடுறேன். நான் மேக்ஸிமம் கவர் பண்ணலாம்னு தான் பார்த்தேன். அந்த பையா பேட்டரிக்காக ரொம்ப ஸ்லோவாக ஓடிட்டு இருந்தார். சரி, இப்போவே 12:00 எடுக்க வேண்டிய போட்டு வந்து 12:16, அதாவது 15 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு. எங்களுக்காக 15 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. சரி, அதனால் வந்து மேக்ஸிமம் எங்களால் முடிஞ்சளவு கவர் பண்ணிட்டோம். அண்டு மேபி அந்த ஐலாண்ட் வேணால் நான் போய் கொஞ்சம் பொறுமையாக கவர் பண்ணுறோம், பிகாஸ் கிவன் டைமில் நம்ம வந்தாகணும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்ரெடி இந்த இடத்துக்கு இது வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அண்ட் அப்போ எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இப்போ அந்த ஐலாண்ட் வந்து உங்களுக்கு நான் ஒரு தனி வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், அதே நீங்கள் பாருங்கள். பை.